படத்தோட ஓபனிங்ல சாண்டா கிளாஸ காமிக்கிறாங்க. அவரோட உடம்புல ரத்தமா இருக்கு. குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறவருக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியல. அப்போ சடனா அவரோட வீட்டு கதவுகள் திறக்க பார்த்தா இப்ப கிறிஸ்துமஸுக்கு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி கதை டிராவல் ஆகுது. வேற வேற குடும்பத்தோட கதையை நமக்கு காட்ட போறாங்க. இப்ப ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கார்ல போறாங்க. அதுல ஒருத்தி பேர் மாலி, அவளோட ஃப்ரெண்ட் அவளுக்கு ஒரு வீடியோவை காமிக்கிறான். ரெண்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செத்து போயிருக்காங்க, அதை ஒரு ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காரு, அந்த வீடியோவை தான் காமிக்கிறான். அதை பார்த்த மாலி, இந்த விசாரணை பொய்யா இருக்கு, நாம தான் ஒரிஜினலா என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றா. மூணு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக கூப்பிடுறா. அதுக்கு கேப்ரிஸ்ங்கிற பொண்ணு, எனக்கு ஆசைதான், ஆனா நான் இப்ப ஃபேமிலியோட வெளியே போய் ஆகணும்னு சொல்ல கேப்ரிஸோட அப்பாவும் அவரோட குடும்பத்தை கூப்பிட்டுக்கிட்டு கசின் வீட்டுக்கு போறாரு. குடும்பத்துல இருக்கிற மத்த மூணு பேரும் கிறிஸ்துமஸ் டைம்ல அங்க போகணுமான்னு சலிச்சுக்கிறாங்க. ஏன்னா கசினோட நடவடிக்கை அப்படி. அதுக்கு கேப்ரிஸ் அப்பா, நீங்க ஒழுங்கா இருந்தா அவங்க நல்ல விதமா நடத்துவாங்கன்னு சொல்றான். இந்த பக்கம் மாலி மத்த பசங்களோட சேர்ந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா, அத பேய் ரூம்னு சொல்றாங்க. அதனால எல்லா சவுண்டையும் ரெக்கார்ட் பண்ணும் போது பிரின்சிபல் யாரோடய போன்ல பேசிக்கிட்டு வர்ற மாதிரி இவங்களுக்கு கேக்குது. சோ அவர் கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு ஸ்டூடெண்ட் செத்து போனா அந்த ரூம்குள்ளேயே போய் ஒளியறாங்க. அடுத்த சீன்ல கேப்ரிஸ் ஃபேமிலி கசின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க கிரம்பஸ் ஒரு பொம்மை இருக்கு, அத கேப்ரிஸோட தம்பி தொடறான். சாண்டா கிளாஸ் பத்தி தெரிஞ்சிருக்க நமக்கு கிரம்பஸ் பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அது ஒரு ஆன்டி சாண்டா கிளாஸ், யாராவது தப்பு பண்ணா கிஃப்ட்க்கு பதிலா தண்டனை தரும், அது மரண தண்டனையாவும் இருக்கலாம். இப்ப கேப்ரிஸ் தம்பி அந்த கிரம்பஸ தொட, அத பார்த்த அப்பாவோட கசின் அதை தொடாதன்னு கத்துறா. ஆனா அவன் கண்டுக்கல, மறுபடியும் அதை தொடத்தான் செய்யறான். இந்த தடவை அந்த வீட்டு வேலைக்காரன் பாக்கறான், உன்ன மாதிரி வாண்டுங்கள்லாம் அதை தொடக்கூடாதுன்னு அவனை பார்த்து சொல்றான். ஒரு வேலைக்காரன் நம்மள கலாய்க்கிறானேன்னு இவனும் அவனை வம்பிழுக்க, பாரு கிரம்பஸ் தற்கொலை பண்ணிக்கிச்சுன்னு சொல்றான். அதை கீழே போட்டு உடைக்கிறான். அதை பார்த்ததும், நீங்க எல்லாரும் பாவம் பண்ணிட்டீங்க, நீங்க சாகணும், அதுதான் உங்களுக்கு தண்டனைன்னு கத்துறான். இத பாத்துக்கிட்டு இருந்த கசின் கேப்ரிஸ் குடும்பத்தை வெளியே போக சொல்றா. அவங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனா குறுக்க ஏதோ வர பிரேக் அடிக்க கார் ஜாம் ஆயிருச்சு. இன்னொரு பக்கம் சாண்டா கிளாஸா வேஷம் போடுறவங்களை காமிக்கிறாங்க. அந்த குரூப் கிப்ட் எல்லாம் பேக் பண்ணுது. அதுல எல்ஃபா வேஷம் போட்ட ஒருத்தனுக்கு இன்னமும் ஆகுது, வித்தியாசமா நடக்கிறான், அவனோட கைய அவனே வெட்டிக்கிறான். அடுத்த சீன்ல ஸ்டூடெண்ட் கேஸ விசாரிச்ச ஆபீசரை காமிக்கிறாங்க. அவன் அவனோட ஃபேமிலியோட சேர்ந்துகிட்டு கிறிஸ்துமஸ் ட்ரீயை எடுத்துக்கிட்டு போறான். அப்போ பின்னாடி வந்துகிட்டு இருந்த பையனை காணோம். உடனே பையனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மர பொந்துல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவனுக்கு அடியெல்லாம் ஒன்னும் படல, ஆனா அவன் வித்தியாசமா பிஹேவ் பண்றான். இவங்க இது மாதிரி மரபந்துல இருந்து பையனை தூக்கிட்டு போறத ஒருத்தன் பாக்குறான். வீட்டுக்கு போற வரைக்கும் பெத்தவங்க ரெண்டு பேரையும் அந்த பையன் மாத்தி மாத்தி பாக்குறான். பேரண்ட்ஸ் இத கவனிச்சிட்டாங்க, அதனால கிறிஸ்துமஸ் ட்ரீயை காமிச்சு சந்தோஷப்படுத்துறாங்க. ஆனா அவனுக்கு அது பிடிக்கல போல. அம்மா கறி நூடுல்ஸ் கொடுக்க அதை இவன் சாப்பிடற முறை வித்தியாசமா இருக்கு. இப்படி சாப்பிடாதன்னு அம்மா கறி சொல்ல, பட் அவன் காதுல வாங்கிக்கல. போலீஸ்காரன் பையனை தடுக்க பாக்குறான், சொல்லி பாக்குறான். இவன் கைய அவன் பக்கத்துல கொண்டு போனதும் போர்க்க வச்சு ஒரு குத்து குத்துறான். இதனால போலீஸ்காரன் அப்செட் ஆகி சாப்பிடாம போயிடுறான். என்னடா இப்படி பண்றேன்னு அம்மா கறி கேட்டா அவன் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஸ்கூல்ல மாட்டிக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க அந்த ரூம்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்றாங்க. அங்க இருக்க பயமா இருக்க வெளியே போலாம்னு பாக்குறாங்க. ஆனா அந்த கதவுக்கு இப்ப இந்த சாவி செட் ஆகல. என்னாச்சுன்னு தெரியல. வெளியே வேற யாரும் பூட்டிட்டாங்களோன்னு யோசிக்கிறாங்க. இவங்க உள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. இதெல்லாம் பிரின்சிபல் பண்றாரோன்னு இவங்களுக்கு டவுட் வருது. போன கிறிஸ்துமஸ்ல ரெண்டு பேர் செத்த மாதிரி நம்மள இவன் இன்னைக்கு கொல்ல பாக்குறானோன்னு பயப்படுறாங்க. இந்த பக்கம் சாண்டா கிளாஸ் வீட்டுல பிரச்சனை. அங்க இருக்கிற எல்லா எல்ஃபும் அஃபெக்ட் ஆயிட்டாங்க, ஜாம்பிஸ் மாதிரி பண்றாங்க. சாண்டா கிளாஸ் தன்னோட ஒய்ஃப ஒளிஞ்சுக்க சொல்றான். தன்னை தாக்க வர எல்ஃப எதிர்கொள்ள ரெடி ஆகுறான். எல்லா எல்ஃபையும் தனித்தனியா அடிச்சு கொன்னுட்டான். இப்ப ஒளிஞ்சிருந்த ஒய்ஃப போய் பாக்குறான், அவளும் இன்ஃபெக்ட் ஆயிருக்கா. வேற வழி இல்லாம ஒய்ஃபையும் கொன்னுட்டான். அடுத்த சீன்ல போலீஸ்காரன் வீட்டுல அம்மா கறி குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அவனோட பையன் பின்னாடி நிக்கிறத பார்த்து பயந்துட்டா. போலீஸ்காரன் கிட்ட பையனுக்கு என்னமோ ஆயிருச்சு, நம்ம சைக்காட்டிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போலாமான்னு கேக்குறா. அவன் ஒண்ணும் பைத்தியம் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு போலீஸ்காரன் சொல்றான். எல்லாரும் தூங்கும் போது சவுண்ட் கேக்குது. என்னடான்னு எந்திரிச்சு பார்த்தா கிறிஸ்துமஸ் கிஃப்ட் ஓபன் ஆயிருச்சு, ட்ரீ டேமேஜ் ஆயிருக்கு. அவனுக்கு அவன் பையன் மேல டவுட் வருது. அவன் போய் பையனை விசாரிக்கிறான். அதுக்கு அவன் நக்கலா சிரிக்கிறானே ஒழிய பதில் சொல்லல. இதனால டென்ஷன் ஆன போலீஸ்காரன் பெல்ட்ட கழட்டி அவனை விளாசுறான். இத பார்த்த அம்மா கறி, நானாவது டாக்டர் கிட்ட கூப்பிட்டு போய் சரி பண்ணிருப்பேன், நீங்க என்ன பண்ற பாருன்னு ஹஸ்பண்ட் கோச்சுக்கிறா. பையன் கிட்ட ஆறுதலா பேசி தூங்க வைக்கிறா. இப்ப அவ வீட்டுக்கு ஒரு போன் கால் வருது. அதுல பேசுறது, இவங்க மரபந்துல இருந்து பையனை தூக்கினதா பார்த்தவன், நான் உங்களை பார்த்தேன், நீங்க கிறிஸ்துமஸ் ட்ரீய என்னோட தோட்டத்துல இருந்து திருடுனீங்க, உங்க கார் நம்பரை பார்த்துட்டு ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சு போன் பண்றேன்னு சொல்றான். சரிங்க, காசு எவ்வளோ அதை வாங்கிக்கோங்கன்னு இவ சொல்ல. அதுக்காவே நீங்க சாங்கிளிங்க கொண்டு வந்து விட்டுருங்கன்னு சொல்றான். ஆக்சுவலா மரபந்துல இருந்து பையன்னு நினைச்சு மிருகத்தை கூப்பிட்டு போயிட்டீங்க, அது உங்க குடும்பத்தையே கொன்னுரும்னு சொல்றான். இவன் என்ன உளறான்னு அம்மா கறி கால கட் பண்றா. ஆனாலும் ஆர்வம் தாங்காம சாங்கிளிங் அனிமலை பத்தி நெட்ல படிக்கிறா. இன்னொரு பக்கம் பையன் அடிச்சதுக்காக போலீஸ்காரன் ஃபீல் பண்றான், போய் சமாதானம் பண்ணுவோம்னு பையன் ரூமுக்கு போறான். இப்ப அம்மா கறி அவனோட ஹஸ்பண்ட் அலற சவுண்ட் கேட்டு பயப்படுறா, போய் பாக்குறா. பார்த்தா ஹஸ்பண்ட் அதே பெல்ட்டால செத்து போயிருக்கான். தன்னோட வீட்டுக்கு கால் பண்ணவனுக்கு மறுபடியும் இவ கால் பண்றா. அவன் அந்த அனிமலை கொண்டு வந்து அங்க விட்டுருங்கன்னு சொல்றான். என்னோட பையன் எங்கன்னு கேக்க, நீங்க முதல்ல அனிமலை கொண்டு வாங்க, ஜாக்கிரத, போய் சொன்னா அது எமோஷனல் வச்சு கண்டுபிடிச்சிரும், எப்படியாவது அந்த அனிமலை கொண்டு வாங்கன்னு சொல்றான். இப்ப அவ போய் பையன் கிட்ட, நாம லாங் டிரைவ் போலாம்னு கூப்பிட, பையன்
பையன் திரும்பி பார்த்து அவளோட எமோஷனல ரீட் பண்றான். அதனால அட்டாக் பண்ண வர இவ பேட்ட வச்சு அடிச்சு மயக்கிட்டா. அப்புறம் சாக்கு பையில கட்டி கொண்டு போறா. மரத்துக்கிட்ட போய் அவனை பாக்குறா. அங்க நிறைய அனிமல் மரத்தோட ஒட்டி இருக்கு. அவன் கிட்ட பையன் எங்கன்னு கேக்க அனிமல் எங்கன்னு அவன் கேக்குறான். இவ துப்பாக்கிய வச்சு பையனை மொத அடுப்புன்னு சொல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்றான். உடனே துப்பாக்கிய இவ கொண்டு வந்த அனிமல் பக்கம் திருப்ப கொண்ணுக்கோ எனக்கு என்னன்னு அவன் அசால்ட்டா சொல்ல அனிமலை கொல்லாம தோட்டக்காரன்னு சுற்றா. அந்த அனிமல் இவ பக்கத்துல வருது. ஆனா அவளை ஒன்னும் பண்ணல, மரத்துக்குள்ள போயிட்டு அவளோட பையனை அனுப்புது. இவங்களுக்கு இனி பிரச்சனை இல்ல. இந்த மரத்தை பராமரிச்சவன் சாத்தான வழிபடுற ஒருத்தன். அவன் செத்ததால இந்த விலங்குகளுக்கு விடுதலை. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தீங்கும் இல்ல. இப்ப ஸ்கூல்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க. அவங்களுக்கு யாரோ நடக்கிற மாதிரி காலடி சத்தங்கள் கேக்குது. இவங்க இன்னும் பிரின்சிபல சந்தேகப்படுறாங்க. பிரின்சிபல் நம்மள கொல்ல வர்றான்னு பயப்படுறாங்க. ஒருத்தையும் வாஷ்ரூமுக்கு போறான். மாலியோட ஒருத்தையும் இருக்கான். அப்ப அவளுக்கு இங்க செத்து போன ஸ்டூடெண்ட் பேய அவ கண்ணுக்கு தெரியுறா. அவ போன வருஷம் செத்தவ, அவளை பார்த்து இவ மயங்கிட்டா. அவளை மயக்கத்திலேயே விட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க. மாலிக்கு இப்ப பேய் பிடிச்சிருக்கு. சோ அவ எந்திரிச்சு வந்து ஒருத்தனை எழுப்பி தனியா கூப்பிட்டு போறா. அவன் நான் உன்னோட ஃப்ரெண்ட் இப்படி பண்ணாதன்னு சொல்ல, பட் அந்த பேய் அவன கொன்னுருது. அடுத்து இன்னொருத்தனை போய் அதே மாதிரி அப்ரோச் பண்ண, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேய் அவ உடம்ப விட்டு போயிருது. அப்புறம் தான் மாலிக்கு தான் பண்றது தப்புன்னு தெரிய வருது. ரெண்டு பேரும் ஏதோ சவுண்ட் கேட்டு போய் பாக்கும்போது ஒருத்தன் செத்துட்டான்னு புரிஞ்சுக்கிறாங்க. மாலி இப்ப போன வருஷம் செத்து போனவளை பத்தி பேசுறா. அவளை இங்கதான் கொன்னிருக்காங்க. அப்ப பிரெக்னண்டா வேற இருந்திருக்கா. இப்ப நாம அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனா அவ நம்ம ரெண்டு பேரையும் கொன்னுருவான்னு சொல்றா. அப்போ செத்து போன பொண்ணு கையில கருவோட வர்றா. மாலி வயித்துல கைய விட்டு இவ குழந்தைய அவளோட வயித்துக்கு மாத்துறா. அப்போ மாலி கூட இருந்தவன் பேய தடுக்க வர அவனையும் அந்த பேய் கொன்னுருது. அதுக்கப்புறம் தான் மாலி போறதுக்கு கதவை திறந்து விடுது. பேய் அந்த குழந்தைய காப்பாத்த போராடி இருக்கு. அடுத்த சீன்ல கேப்ரிஸ் குடும்பத்தை காமிக்கிறாங்க. அவங்க காரை விட்டு இறங்கி நடக்கும்போது கிரம்பஸ் அப்பாவை அட்டாக் பண்ணுது. அப்பைங்காரனுக்கு காயம் ஏற்படுது. இதனால கோவப்பட்ட சின்ன பையன் நெருப்பெடுக்க முன்னாடி போறான். அவனை மத்தவங்க தடுக்கிறாங்க. ஆனா அவன் கேக்கல. அவன் நெருப்ப எடுத்ததும் யாரோ ஒருத்தி அவன் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து இழுக்கிறான். அதாவது கிரம்பஸ் அந்த பையன் பண்ண தப்புக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. குடும்பத்தையே கொல்ல பாக்குது. கிரம்பஸோட சவுண்ட கேட்டு மத்தவங்க பயப்படுறாங்க. அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஒரு சர்ச்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, நாம பண்ண பாவத்தை இங்கே சொல்லுவோம், அப்பதான் கிரம்பஸ் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு ஐடியா கொடுக்கறான். கேப்ரிஸ் தான் முத சொல்றா. அப்பாவோட சொந்தக்காரி வீட்டுல இருந்து கேப்ரிஸ் சின்ன வயசுல ஏதோ திருடி இருக்கா. அப்புறம் அப்பா வளர்த்த பூனைய பொறாமையில சின்ன பையன் தான் கொண்டு இருக்கான். இது நாங்க செஞ்ச பாவம்னு பொண்ணு சொல்றா. இந்த அம்மா அப்பைங்கார மேல கோவப்படுறா. பிசினஸ் பிசினஸ்னு போய் நம்ம குழந்தைங்க நிலைமை பாத்தியான்னு கத்துறா. அதுக்கு அப்பைங்காரன் நான் இனிமே பிசினஸ்னு போக மாட்டேன்னு சொல்றான். ஆக்சுவலா அவன் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிருக்கான். இதனால கிரம்பஸ் அவனோட கழுத்துல செயினை போட்டு இழுத்து தூக்குது. இத பார்த்தா அம்மாவும் பொண்ணும் ஒளிஞ்சுக்கிறாங்க. கேப்ரிஸோட கால புழு மாதிரி ஏதோ ஒன்னு வந்து பிடிக்குது. அத பார்த்தா அம்மாக்காரி அதை அட்டாக் பண்றா. நான் இதை சமாளிக்க பாக்குறேன், நீ ஓடு, இல்லன்னா ரெண்டு பேரும் செத்துருவோம்னு சொல்றா. அது மாதிரியே கிரம்பஸ வெறுப்பேத்தி முன்னாடி வர வைக்கிறா. அது அவங்களை கொன்னுருது. இத பார்த்ததும் பொண்ணு பயந்து ஓடுறா. சொந்தக்காரங்க வீட்டுக்கே வந்துட்டா. ஆனா கதவு சாத்தி இருக்கு. தட்டுறா கத்துறா. ஆனா கதவை திறக்கல. அப்ப கிரம்பஸ் அங்க வர கீழ இருந்த விறகு கட்டையை வச்சு கிரம்பஸ் அட்டாக் பண்றா. அது மேல அங்க இருந்த ஃபியூல ஊத்தி பத்த வச்சிடறா. அது எரியும் போது அப்படியே வேலைக்காரன மாதிரி உருகி சாகுது. இப்ப சொந்தக்காரி அந்த பொண்ண உள்ள கூப்பிட்டு பேசுறா. கேப்ரிஸ் கிரம்பஸ் வேற யாரும் இல்ல, இங்க இருந்த வேலைக்காரன் தான் சொல்றா. அதுக்கு அவ எனக்கு தெரியும், நான் தப்பிக்குதான் உங்களை வெளியே அனுப்பிச்சேன்னு சொல்றா. இத கேட்டதும் கேப்ரிஸ் கிரம்பஸா மாறுறா. அதாவது கேப்ரிஸ் அது எப்பவோ குளிர்ச்சு. சொந்தக்காரங்களை வெளியே அனுப்பிச்சதால சொந்தக்காரி அது கொள்ளுது. மறுபடியும் படத்தோட ஓபனிங் சீனுக்கு வர்றாங்க. சாண்டா கிளாஸ் வைஃப கொண்டுட்டு நிக்கும் போது கதவு ஓபன் ஆகுது. அங்க கிரம்பஸ் வர்றான். ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. கிரம்பஸ் சாண்டாவோட வெப்பனை உடைச்சு அவனை தூக்கி வீச, திரும்ப எந்திரிச்ச சாண்டா வெப்பனை ஜாயின் பண்ணி கிரம்பஸ கொல்ல போக பார்த்தா அவன் ஒரு மனுஷனா மாறிட்டான். அப்பனு உள்ள வந்த போலீஸ் சாண்டா வேஷம் போட்டவன் அவனை கொல்ல போறான்னு அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த படத்துல எல்லாரும் பாவம் பண்ணவங்க தான். சாண்டா கிளாஸ் வேஷம் போட்டவனும் திருடிதான் உதவி பண்ணிருக்கான். அதனால அவனுக்கும் கிரம்பஸ் தண்டனை கொடுத்துருச்சு. இதோட இந்த படம் முடியுது. நாம இவ்வளவு நேரம் பார்த்த மூவி ஏ கிறிஸ்துமஸ் ஹாரர் ஸ்டோரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.